தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார வர்த்தக செய்திகளை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம், வாருங்கள். 5 லட்சம் ரூபாய் வரை அனுப்ப மொபைல் எண் போதுமானது. இனி ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அனுப்ப வேண்டுமெனில் வங்கிக் கணக்கு எண், IFSC குறியீடு போன்ற தகவல்கள் எதுவுமே தேவைப்படாது. அத்துடன் பணம் பெறுபவரை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. தற்போது வரை IMPS வாயிலாக மேற்கொள்ளப்படும் பண பரிமாற்றங்களில் உள்ளிடப்பட்டுள்ள பயனாளியின் தகவல்கள் அனைத்தும் சரியா என்பதை உடனே உறுதி செய்து கொள்ளும் வசதி கிடையாது. ஆனால் தற்போது அறிமுகப்படுத்தப்பட உள்ள மாற்றங்களுக்கு பின் பணத்தை பெறுபவரின் மொபைல் எண் மற்றும் வங்கியின் பெயரை உள்ளிட்ட பின் உடனடியாக இது நாம் பண அனுப்ப நினைக்கும் நபர்தானா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம். UPI போன்ற பண பரிமாற்றங்களில் பணத்தை பெறுபவர் கட்டாயம் UPI செயலியை பயன்படுத்துபவராக இருக்க வேண்டும். ஆனால் IMPS சேவையை அனைத்து வங்கிகளும் வழங்கி வருவதால் இந்த மாற்றங்களுக்கு பின் இன்னும் எளிதாக பண பரிமாற்றத்தை மேற்கொள்ளலாம். வேளாண் தொழில் பெருவழித்தடம் ₹1000 கோடியில் விரைவில் துவக்கம். திருச்சி, தஞ்சையை உள்ளடக்கிய 5 மாவட்டங்களில் வேளாண் தொழில்களை மேம்படுத்த ₹1000 கோடி திட்ட செலவில் வேளாண் தொழில் பெருவழித்தட பணிகளை விரைவில் தமிழக அரசு துவக்க உள்ளது. தமிழக மாவட்டங்களில் உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், சிறு தானியங்கள் உள்ளிட்ட வேளாண் சாகுபடி நடந்து வருகிறது. குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆண்டு முழுதும் நெல், பருப்பு வகைகள், வாழை விளைச்சல் அதிகம் உள்ளது. அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்துள்ளது. எனவே அங்கு வேளாண் சார்ந்த மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்களை அதிக அளவில் ஊக்குவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களை உள்ளடக்கி வேளாண் தொழில் பெருவழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அறிவிப்பு 2021 வெளியிடப்பட்டது. அங்கு வேளாண் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் சேமிப்பு கிடங்கு, குளிர்பதன கிடங்குகளை உள்ளடக்கிய உட்கட்டமைப்பு வசதி, சந்தை இணைப்பு, ஏற்றுமதி வாய்ப்பு, அரசின் மானிய திட்டங்கள் என அனைத்து வசதிகளும் கிடைத்திடும் வகையில் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும். திட்ட செலவு ₹1000 கோடி. தொழில் பெருவழி தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை இந்த ஆண்டு மார்ச்சில் அரசிடம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சமர்ப்பித்துள்ளது. திருமண வணிக வருவாய் ₹4.25 லட்சம். நடப்பு ஆண்டு நவம்பர் 23 முதல் டிசம்பர் 15 வரையிலான காலத்தில் 35 லட்சம் திருமணங்கள் நடைபெற இருப்பதாகவும், இதன் வாயிலாக திருமண வணிக வருவாய் ₹4.25 லட்சம் எட்ட உள்ளதாகவும் அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தன்னுடைய ஆய்வில் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 32 லட்சம் திருமணங்கள் நடைபெற்று ₹3.75 லட்சம் ஈட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இந்த காலகட்டத்தில் டெல்லியில் மட்டும் 10%, அதாவது 3.50 லட்சம் திருமணங்கள் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் அலங்காரம், மலர் ஏற்பாடு, உணவு, பயண சேவை, புகைப்படம் எடுத்தல், வீடியோகிராஃபி, மியூசிக் பேண்டுகள், ஆர்கெஸ்ட்ராக்கள், DJ, குதிரைகள் ஆகிய வணிகங்களின் தேவை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் போன் தயாரிப்பு கூகுள் நிறுவனம் அறிவிப்பு. கூகுள் நிறுவனம் அதன் பிக்சல் சீரீஸ் ஸ்மார்ட் போன்களை இந்தியாவில் தயாரிக்க இருப்பதாகவும், அவை அடுத்த ஆண்டு முதல் விற்பனைக்கு வரும் என்றும் கூகுள் நிறுவனத்தின் மூத்த அதிகாரி ரிக் ஆஸ்டர்லோ தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவில் பிக்சல் 8 ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்பட உள்ளது. மேலும் கூகுளுக்கு சொந்தமான யூடியூப் இந்தியாவில் ஆதாரங்களுடன் கூடிய நம்பகமான செய்திகளை வழங்க வாட்ச் பேஜ் என்ற வசதியை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும், இந்த பக்கமானது நம்பகமான செய்தி நிறுவனங்களில் இருந்து பெறப்பட்ட வீடியோக்களை பரிந்துரைக்கும் என்றும் தெரிவித்தது. ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பங்கு வெளியீட்டுக்கு அனுமதி. ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் புதிய பங்கு வெளியீட்டின் வாயிலாக நிதி திரட்ட சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஜூலை 1 நிதி திரட்ட அனுமதிக்குமாறு ESAF வங்கி செபியிடம் 2வது முறையாக விண்ணப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பங்கு வெளியீட்டின் வாயிலாக 487 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பங்குகளும், 142 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குதாரர்களின் பங்குகளும் விற்கப்பட உள்ளன. திரட்டப்பட உள்ள தொகை மூலதன தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ESAF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் செயல்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 700 வங்கி கிளைகள், 743 வாடிக்கையாளர்கள் சேவை மையங்கள், 2023 வங்கி முகவர்கள் மற்றும் 528 ஏடிஎம்கள் இதன் கீழ் செயல்பட்டு வருகின்றன. சுசுகி மோட்டார் குஜராத் மாருதி சுசுகி வசமாகிறது. சுசுகி மோட்டார் குஜராத் நிறுவனத்தின் 100% பங்குகளை வாங்குவதற்கு மாருதி சுசுகி இந்தியாவுக்கு அதன் நிர்வாக குழு ஒப்புதல் அளித்துள்ளது. சுசுகி மோட்டார் குஜராத் சுசுகி மோட்டார் கார்பரேஷனின் துணை நிறுவனமாகும். கடந்த 2014 துவங்கப்பட்ட இந்நிறுவனம் ஆண்டுக்கு 7.50 லட்சம் கார் தயாரிப்பு திறனுடன் குஜராத்தில் ஆலையை இயக்கி வருகிறது. இங்கு தயாரிக்கப்படும் வாகனங்கள் மாருதி சுசுகி இந்தியா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது.
அனைத்து வகையான தயாரிப்பு நடவடிக்கைகளையும் ஒரு நிறுவனத்தின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் இந்நிறுவனத்தை முழுமையாக கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மாருதி சுசுகி இந்தியா சில மாதங்களுக்கு முன் தெரிவித்திருந்தது. சுசுகி மோட்டார் கார்பரேஷனிடமிருந்து சுசுகி மோட்டார் குஜராத் நிறுவனத்தை முழுமையாக கையகப்படுத்த 12,841 கோடி ரூபாய் வழங்க இருப்பதாகவும் இதற்கான ஒப்பந்தத்தை தயாரித்துள்ளதாகவும் மாருதி தெரிவித்திருந்தது. இந்த கையகப்படுத்தலுக்கு பின் சுசுகி மோட்டார் குஜராத் மாருதி இந்தியா நிறுவனத்தின் துணை நிறுவனமாக இருக்கும். சவுதி அரேபிய நிறுவனத்துடன் இணையும் HPCL. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் சவுதி அரேபியாவை சேர்ந்த பெட்ரோமென் கார்பரேஷனுடன் இணைந்து பெங்களூரு மற்றும் சென்னையில் விரைவு வாகன பராமரிப்பு சேவை மையங்களை துவக்கியுள்ளது. பெட்ரோமென் கார்பரேஷனின் துணை நிறுவனமான பெட்ரோமென் எக்ஸ்பிரஸ் இந்தியா நிறுவனம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலிய நிலையங்களில் 830 கோடி ரூபாய் முதலீட்டில் 1,000 வாகன சேவை மையங்களை அமைக்க இருப்பதாக கடந்த மாதம் தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக தற்போது சென்னை மற்றும் பெங்களூரில் 16 வாகன சேவை மையங்களை துவக்கியுள்ளது. HP பெட்ரோமென் எக்ஸ்பிரஸ் சென்டர்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த வாகன சேவை மையங்களில் வாகனத்திற்கான அடிப்படை பராமரிப்பு சேவைகள் வெறும் 30 நிமிடங்களில் விரைவாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் ஆண்டுகளில் இதன் வாயிலாக 5,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விற்பனையில் சரிவு. பெட்ரோல் டீசல் விற்பனை குறைந்துள்ளதாக அரசு எரிபொருள் சில்லறை விற்பனை நிறுவனங்களின் தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டில் பண்டிகை காலம் அக்டோபர் மாத துவக்கத்தில் வந்தன. இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் பாதியில் துவங்குகின்றன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டின் அக்டோபர் 1ஆம் பாதியில் பெட்ரோல் விற்பனை 9%, டீசல் விற்பனை 3.20% சரிந்துள்ளன. இது கடந்த 2 மாதங்களில் முதல் சரிவாகும். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் பாதியில் 12.9 லட்சம் டன்னாக இருந்த பெட்ரோல் விற்பனை நடப்பாண்டு 11.7 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது. விமான பயணியரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஜெட் எரிபொருள் விற்பனை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 5.70% உயர்ந்துள்ளது. LPG சமையல் எரிவாயு விற்பனை கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு அக்டோபர் 1ஆம் பாதியில் 1.20% அதிகரித்துள்ளது.